அரசு பொது இன்சூரன்ஸ் நிறுவனம் ஒன்று வந்து தனியார் மயமாக்கப்படும் என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அது எந்த நிலையில் இருக்கிறது? பொது காப்பீட்டு நிறுவனம் என்பது 1971 ஆண்டு தேசவுடைமையாக்கப்பட்டது. 1971 ஆண்டு மே 13 தேதி அன்றைக்கு 107 தனியார் நிறுவனங்களை அது செய்து கொண்டிருந்த பல்வேறு தில்லுமுள்ளுகளையும் அரசியல் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை அன்றைக்கு தேசவுடைமையாக்குவது என்று அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கு 50வது ஆண்டு பொன்விழா ஆண்டை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த கொண்டாட்ட காலகட்டத்தில் பட்ஜெட் காலகட்டத்தில் நிதியமைச்சர் மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் அறிவிக்கும் போது 2 பொதுத்துறை வங்கிகளையும் 1 பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகளையும் தனியாருக்கு விற்கப்படும் என்ற அறிவிப்பை செய்தார். உடனடியாக எங்களுடைய ஊழியர்கள் அதுக்கு எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை என்பதை நடத்தினோம். இன்றைக்கு அது எந்த கம்பெனி என்பது அறிவிக்கப்படவில்லை. அவர்கள் அறிவிக்கவில்லை என்றாலும் கூட பல முறை பேட்டி கேட்கும்போது பத்திரிகையாளர் கேட்கும்போது கூட அதை நாங்கள் சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். முடிவு செய்யவில்லை என்று சொன்னால் கூட பரவாயில்லை, சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். யூகங்கள் உங்களுக்கு உங்களுடைய யூகங்கள் நீங்கள் எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நிதி ஆயோகுடைய செய்திகள் பத்திரிகை செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அது 2 வங்கிகள், ஒன்று சென்னையில் இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஐஓபியும் இன்னொன்று சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அந்த 2 வங்கிகளையும் தனியார் மயமாக்கப்படுவது என்றும் பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்தவரை யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி தனியார் மயமாக்கப்படுவது என்று நிதி ஆயோக் வெளியிட்டதாக நிதி ஆயோக் சொல்லி திட்டமிட்டிருப்பதாக பத்திரிகை செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் வந்து கடுமையாக கண்டிக்கின்றோம். யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் என்பது தலைமையகம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்ற அடிப்படையில் எங்களுடைய போராட்டத்தை தமிழகத்திலிருந்து தோக்குவது என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்த இருக்கின்றோம். நாங்கள் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனம் வந்து தனியார் மயம் ஆவதால் வந்து மக்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பெல்லாம் ஏற்படும்? இந்த கம்பெனி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரு 2000 கிளைகளை வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும், குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் 302 கிளைகள் இருக்குது. ஏன்னா தென்பகுதியில் இருக்கின்ற 4 மாநிலங்களில் அதிகமாக பரவலாக இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் 302 கிளைகளை பரவியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஆயுள் அவருடைய மருத்துவ காப்பீட்டு திட்டம், மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுடைய மருத்துவ காப்பீட்டு திட்டம், இப்படி பல திட்டங்களை இன்றைக்கு யார் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்காங்களா என்றால் யுனைட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. 10 கோடி சாமானிய மக்களுக்கான காப்பீடு திட்டங்களை நாங்கள் கொடுத்துருக்கிறோம். 10 கோடி உலகத்தில் இருக்கின்ற பல நாடுகளுடைய மக்கள் தொகையை காட்டிலும் ஒரே ஒரு கம்பெனி யுனைட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி மட்டும் 10 கோடி இந்தியா முழுவதும் இருக்கின்ற சாமானிய மக்கள் அவங்களுக்கு வந்து ஒரு அன்றாடம் காட்சிகளாக இருப்பான். வங்கியில் ஒரு ஜன்தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, பணம் கூட இருக்காது, ஆனால் அதில் ஒரு 12 ரூபா ப்ரீமியத்தை வச்சுட்டு 2 லட்ச ரூபா காப்பீடு திட்டத்தை கொடுக்குறோம். இப்படி 10 கோடி திட்டங்கள் இப்போ மக்களுக்கு யுனைட் இந்தியா இன்சூரன்ஸுக்கு மட்டும் காப்பீடு இது வழங்குகிறது. இதே போல் ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி, நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி, நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி என்பது காப்பீடு கொடுத்துட்டு இருக்குது. இப்படி அப்படியான ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை ஏன் தனியாருக்கு விற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அப்போ பொதுத்துறை நிறுவனத்திலிருந்து தனியார் மய மக்களாக போனால் சாமானிய மக்களும் பாதிக்கப்படுவார்கள், ஊழியர்களும் பாதிக்கப்படுவார்கள், அரசுக்கு வந்து கொண்டிருக்கின்ற நிதி இன்றைக்கி ஒரு 18000 கோடி யுனைட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அரசுக்கு நேரடியாக கடன்களாக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த நிதி என்பது ஒரு துண்டு விடும் அரசுக்கு. இப்போ அரசு எங்கே போகும் அந்த நிதிக்குன்ற கேள்வி என்பது வருகிறது. ஏற்கனவே அரசுக்கு பல நிதி நெருக்கடி இருக்கிறது. அது விற்பதன் மூலமாக தீர்வு காண முடியாது, இதோட வளர்ச்சியின் மூலமாகத்தான் அவங்க தீர்வு காண முடியும். யுனைட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியோட வளர்ச்சி என்பது நிச்சயமாக அவர்களுக்கு பயன்படும், அப்படி தான் அவர்கள் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர விற்பது என்பது ஒரு குறுக்கு வழியாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே அது குறுக்கு வழியில் அரசாங்கம் போகக்கூடாது என்பது தான் எங்களோட கோரிக்கையாக இருக்கிறது. பொது இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் மூலம் வந்து மக்களுக்கு என்னென்ன உதவிகள், அவரை மக்களுக்கு என்னென்ன பயன்கள் இருக்கிறதுன்னு வந்து நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இதையும் மீறி இந்த பொது நிறுவனம் வந்து தனியார் வசம் சென்றால் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? வருகின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் தேச உடைமை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகளே தேச உடைமையாக்கப்பட்ட சட்டம், ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் நேஷனலைசேஷன் ஆக்ட் 1972 ஒரு திருத்தம் என்பது கொண்டு வர இருக்கிறார்கள். அதில் வந்து 1971 வரும்போது 100% அரசின் கட்டுப்பாட்டில் இந்த 4 பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. 2016 அதில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தார்கள். 51% அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தால் போதும், 49% விற்கலாம் என்று சொன்னார்கள். இப்போது ஒரு சட்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள். அநேகமாக மான்சூன் செஷனில் குளிர்கால திட்டத்தில் வரும் என்று சொல்லப்படுகிறது. அதில் 51% என்கின்ற அந்த கிளாஸையும் எடுத்துவிட்டு 100% விற்கலாம் என்று அந்த சரத்து என்பது கொண்டு வரப்போகிறார்கள். அப்படி கொண்டு வந்தால் விற்பனை என்பது தொடங்கும். அப்படி கொண்டு வருகின்ற காலகட்டத்தில் எங்களுடைய எதிர்ப்பை வளமாக பதிவு செய்ய இருக்கின்றோம். பாராளுமன்ற எம்பிக்கள் எல்லா எம்பிக்களையும், லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்களையும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். இந்தியா முழுவதும் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகள் தலைவர்களும் சந்தித்து இது அவர்களுடைய நாட்டு மக்களுக்கு அந்தந்த மாநில மக்களுக்கான காப்பீடு சேவையை இன்றைக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஊர் விளைவிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் எங்களுடைய ஆதரவை திரட்ட இருக்கின்றோம். இதையும் மீறி இந்த சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டால், கம்பெனி என்பது விற்கப்பட்டால், நாங்கள் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.